ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்கில் கன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க பேண்டமிக் பீரியடில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து கோவிட் 19 வந்து ரொம்ப மோசமாக பரவிட்டு இருக்கு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டீமில் வந்து இருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து கோவிட் 19 டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவங்களாம் விளையாட போகிறாங்களா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா தான் பார்க்க போகிறோம். நிதிஷ் ராணா யாருன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமில் வந்து நிதிஷ் ராணா வந்து விளையாடுறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் 19 பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்தனால அவர் வந்து ஐசோலேஷனில் வச்சு 12 days குவாரண்டைன் வந்து எக்ஸ்டெண்ட் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குவாரண்டைன் முடிஞ்ச பிறகு அவருக்கு வந்து நெகட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்த பிறகு அவர் வந்து கேகேஆரில் வந்து ஜாயின் பண்ணுவாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆர்சிபியோட ஓப்பனர் பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல். இவருக்கு வந்து கோவிட் 19 டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்து மார்ச் 22 வந்திருக்கு. அதனால் வந்து இவரை பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி வந்து ஐசோலேஷனில் வச்சு குவாரண்டைனில் வந்து ஆர்சிபி வந்து வச்சுருக்காங்க. வச்சுட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் திரும்ப டெஸ்ட்டில் அவர் வந்து நெகட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்தனால இப்போ வந்து அவர் வந்து ஆர்சிபியில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் விக்கெட் கீப்பிங் கோச்சாக இருக்கிற கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் 19 பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐசோலேஷன் பண்ணி தனியாக வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட டேனியல் சாம்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, டேனியல் சாம்ஸ் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 3 பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் டெஸ்ட்டில் வந்து சென்னைக்கு வரும்போது அவர் வச்சிருந்த டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ங்கிற ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ஏப்ரல் 7 வந்து அவர் திரும்ப டெஸ்ட் எடுத்தப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்ததால் அவர் வந்து ஐசோலேஷன் பண்ணி மெடிக்கல் ஃபெசிலிட்டியோட தனியாக வச்சுருக்காங்க இப்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி டீமோட அக்சர் பட்டேல் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் 19 டெஸ்ட் எடுத்தப்போ அவருக்கு வந்து மார்ச் 28 வந்து நெகட்டிவ்ங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிட்டர்ன் திரும்ப வந்து டெஸ்ட் எடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வந்ததுனால அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐசோலேஷனில் வந்து குவாரண்டைனில் வந்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து மும்பை டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து அக்சர் பட்டேல் ஆடுவாரா எப்போ ஆடுவாங்கிறது கிளியராக தெரியல. தெரியலப்போ கண்டிப்பாக நான் வீடியோஸில் போடுறேன்.